நாடு முழுவதும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய மருந்து பொருட்களை பதுக்கினாலோ கள்ளச்சந்தையில் விற்றாலோ கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சகம் கூறியுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையம் இதுகுறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், தொற்றுநோய் தடுப்பு மையம், மருந்துகள் கூட்டமைப்புக்கும் மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதியுள்ளது. அதன்படி அனைத்து மருந்து கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவு இருப்பு உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கள்ளச்சந்தைகளில் உயிர்காக்கும் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டால் அத்தகையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.